நாம நிறைய டே பார்த்துருக்கோம். பிக்னி டே கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு தான் அந்த அழகான ட்ரெஸ்ஸை இன்வென்ட் பண்ண நாள். பிக்னி இந்த வேர்ட் சொன்னாலே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சரி, ட்ரெஸ்ஸுக்கே இவ்வளோ அதிர்ச்சினா அதோட ஹிஸ்ட்ரி என்னவா இருக்க முடியும்னு ஒரு ரிசர்ச் பண்ணதில் எனக்கு கிடைச்ச கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு கேளுங்க. 1946 July 5th லூயிஸ் ரியார்ட் அவரோட இந்த ஃபேன்சியான கிரியேஷனை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. சரி, இவர் யாராக இருக்க முடியும்? ஹி மேபி அ காஸ்டியூம் டிசைனராக இருப்பாருன்னு தேடி பார்த்தா இவர் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியராம். ஆனால் இவர் அவங்க அம்மாவோட லாஞ்சரி பிஸ்னஸையும் பாரிஸில் பார்த்துட்டு வந்திருக்காரு. அதுதான் இவருக்கு இந்த அரிய படைப்பை கிரியேட் பண்ண தோணிருக்கு. பிளஸ் மார்ஷல் ஐலாண்டில் இருக்கிற பிக்னி ஓட்டாலுங்கிற பிளேஸில் July 1st 1946 ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட் நடந்திருக்கு. நாலு நாள் கழிச்சு July 5th அன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ண தான் உருவாக்குன ட்ரெஸ்ஸையும் பிக்னின்னு நேம் பண்ணியிருக்காரு. இதில் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, ஒரு மாடலும் பிக்னியை வேர் பண்ண ரெடியாக இல்லையாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இவர் ஒரு நியூ டான்ஸரான மைக்லினை வச்சு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இதை தவிர அவங்கள ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு 2x2 inches பாக்ஸில் அந்த ட்ரெஸ்ஸை ஃபிட் பண்ண முடியுங்கிறத அந்த ஃபோட்டோவில் காமிச்சிருக்காரு. லூயிஸ் இதை இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு நிறைய கண்ட்ரி பேன் செஞ்சுருக்காங்க. வேட்டிக்கன், ஸ்பெயின், போர்ச்சுகல், இட்டாலி, பெல்ஜியம், ஆஸ்திரேலியா, சில அமெரிக்கன் ஸ்டேட்ஸ்லையும் பேன் பண்ணியிருக்காங்க. மிஸ் வேர்ல்டுங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிச்சதே ஃபெஸ்டிவல் பிக்னி கான்டெஸ்டால தான். ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ண எரிக் மார்லே இது ஒரு ட்ரேட்மார்க்காக ரெஜிஸ்டர் பண்ணி வந்தது தான் மிஸ் வேர்ல்டு. இதனால தான் நமக்கு ஐஸ்வர்யா ராயும் சரி, பிரியங்கா சோப்ராவையும் சரி, அந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் அவங்களோட பிக்னி படங்கள் பார்க்கும்போது அதிர்ச்சிக்கு ஆகிற விஷயம். சரி சரி, எல்லாருக்கும் ஹாப்பி பிக்னி டே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷேட் ஆஃப் ஃபிலிம், பட் டெஃபினட்டா பீப்புள் ஆர் கம்பேரிங் வித் பாஷா அண்ட் கபாலி.